சுஜித் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஆல் இன் ஒன் சுஜித் பேசுகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ப்ரீமியர் லீகோட 5th மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கு, ஸ்கோர் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். அதனால் யாரை செலக்ட் பண்ணுறது எனக்கே புரியாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரீம் 11 ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோடிங் ஆகிட்டு இருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் எ டீம் கொடுங்க. விக்கெட் கீப்பிங்கில் வந்து குயிட்டன் டீகாக்க செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது பர்ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குங்க, அதனால் இவரை செலக்ட் பண்ணுறேன். பேட்டிங்கில் வந்து சும்மன் கில்லையும் பேண்டன் அப்புறம் ரோஹித் சர்மாவை செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரி ரசல், இவரை தாங்க 100% எப்படி செலக்ட் பண்ணியே தருவார். இவர் தாங்க வேறு லெவலில் ஃபார்மில் இருக்கார். அப்புறம் சுனில் நரேன், அப்புறம் பாண்டியா, அப்புறம் பொல்லாடு. இந்த டீம் வந்தால் யாரையும் செலக்ட் பண்ணுறதுனே புரியலங்க எனக்கு. பும்ரா, பேட் கம்மின்ஸ், பாயிண்டே பத்தலைங்க. யார் எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. நரேன் எடுத்துட்டு பவுலிங்கில் குல்தீப் யாதவ், பேட்னிசன் கண்டினியூ கொடுத்துட்டு கேப்டனாக வந்து நான் ரசல செலக்ட் பண்ணுறேன். வைஸ் கேப்டனாக குல்தீப் யாதவ் செலக்ட் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம செலக்ட் பண்ண டீமை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டீமு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.